வெல்கம் டு டிவிஸ் கிச்சன். டிவிஸ் கிச்சனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான பட்டாணி புலாவ். பட்டர் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பட்டாணி புலாவ் செய்ய போகிறோம். அதுக்கு 2 டம்ளர் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் நெய், 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுட்டு நீலவாக்கு கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் 2 டம்ளர் ரைஸ் தான் போட்டிருக்கேன். கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கோங்க, புதினா இலை. இதோடு கூட ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்துக்கோங்க, பச்சை பட்டாணி. நான் 2 டம்ளர் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஸோ 1 கப் பட்டாணி அளவு வச்சுக்கோங்க. பாருங்கள், ரைஸ் 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. இது ஆல்ரெடி நம்ம கழுவி தான் ஊற வச்சுருக்கோம். ஸோ தண்ணி எடுத்துட்டு இந்த ரைஸ் இதில் சேர்த்துருங்க. மசாலாவோட ரைஸும் இந்த பட்டாணியும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்க்கலாம். 2 டம்ளர் ரைஸ்க்கு பொதுவாக பாஸ்மதினா நம்ம 3 டம்ளர் தண்ணி வைப்போம். நான் 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கொதி வந்த உடனே நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். இப்போ குக்கர் மூடி வச்சிருங்க. 1 ஸ்டீம் வந்தா போதும், ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் இறங்கிடுச்சு. பாருங்க, நம்ம சூப்பரான பட்டாணி புலாவ் ரெடி. இதே திட்டம் தண்ணி வைங்க. பாருங்க, அரிசி உடையாம அழகா வந்திருக்கு. இது நீங்க அவசியம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பால் ஊற்றுனதுனால இது இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்டோடு இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பராக ஒரு சிக்கன் குழம்பு வச்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான ஒரு டிஷ், ரொம்ப வாசனையான ஒரு புலாவ் இது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் டிவிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.